வாரம் ஒருமுறை மெய் பாதுகாவலர்களை தவிர்த்துவிட்டு அமைச்சர் கே சி வீரமணி ரகசியமாக பெங்களூரு சென்று வருவதாகவும் வெற்றிவேல் புகார் தெரிவித்திருக்கிறார். இப்போ வீரமணி, அமைச்சர் வீரமணி ஒரு காலேஜுக்கு வந்து 130 ஏக்கர் அவங்க அம்மா மாமனார் பழனி பேரில் பினாமியாக வாங்கப்பட்டு துஷ்பிரயோகம் செய்து அந்த சொத்தினுடைய மதிப்பை குறைவான விலைக்கு பதிவு செய்திருக்கிறார். ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது குற்றச்சாட்டு, எந்த விசாரணை இல்லாமல் பதிவாளர், மாவட்ட பதிவாளர் ரிஜிஸ்டர் பண்ண மறுநாளே வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டுமல்ல, நாயுடு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒரு ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அது இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக கல்லூரி ட்ரஸ்ட்டுன்ற பேரில் பத்திரம் செய்யப்பட்டிருக்கு. இது நாலாவது குற்றச்சாட்டு. அஞ்சாவது, கல்லூரி நிலங்களுக்கு இடையே இருந்த பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளது. இது அஞ்சாவது குற்றச்சாட்டு. கல்லூரி நிலங்களுக்கு இடையே இருந்த புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆறாவது குற்றச்சாட்டு. கல்லூரி நிர்வாகத்தில் வேலை செஞ்ச ஒரு பெரியவர் வந்து ஏதோ சூழ்நிலை இவங்க அடித்து கிணத்துல தூக்கி போட்டாங்க. கேஸ் கூட ஃபைல் பண்ணாமல் அவர் அந்த பெரியவர் வந்து என்ன ஆனார்னு தெரியல. போலீஸ் வழக்கை தொடுக்கவே இல்லை. போலீஸ் வழக்கு தொடுக்கலன்னும் போது அதில் சந்தேகம் வருது. வாரத்துக்கு ஒரு நாள் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிலாம் இறக்கி விட்டுறாரு. திருட்டுத்தனமாக பெங்களூர் போயிட்டு வர்றாரு. அது என்னத்துக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். Thank you.